இங்கே நிறையா பெற்றோர் முழங்கால் படியிட்டு ஜெபிச்சு பிள்ளைகளை வந்து பொருத்தனையோடு கூட கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுத்து தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வரங்கள் அந்த தாளந்துகள் பிள்ளைகளுக்குள்ளே போகணும்னு சொல்லி பிள்ளைகளை பெற்றெடுத்து பொருத்தனை பண்ணப்பட்ட பிள்ளைங்க கூட இன்றைக்கு வந்து செக்குலர் வேர்ல்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அவங்களுடைய தாள் அந்த பிசாசுக்கும் பிசாசின் மூலமாய் அழிக்கப்படுகிற அழிவுக்கு நேராக இழுக்கப்படுகிற ஜனங்களுக்கு அவங்க தாளந்து இன்னைக்கு ஒரு கருவி ஆயிட்டு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அந்த 150 சங்கீதத்தையும் இன்னைக்கு கர்நாடக இசையில் இவங்க வெளியிட்டு இருக்கிறாங்கன்னா அதனுடைய நோக்கம் என்ன? நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், என்னை போன்ற என்னுடைய இன மக்களும் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஆவிக்குரிய பாடலாம் இது வந்து 150 சங்கீதமும் அப்படியே கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த 150 சங்கீதமானது கர்நாடக இசையில வெளிவந்த பின்பதாக இதை கேட்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. நிச்சயமா நிறைய சேலஞ்சு இருந்தது. பெஸ்ட் சேலஞ்சு சேலஞ்சஸ் இந்த கிரிட்டிக்ஸ் தான். முதல்ல ஏன் நீங்கள் ரட்சிக்கப்படாதவங்களை வச்சு பார்க்க பாடுறீங்கன்ற கிரிட்டிக்ஸ், அதை ஒரு அதெல்லாம் பெரிய பிரச்சனையாக எனக்கு தெரியலை. பேக்கப் த சேலஞ்சாக இருந்தது ஃபைனான்ஸ். அதுக்கு ஆண்டவர் ஏற்கனவே எல்லாத்தையும் கொண்டு வந்தார். ஆக எனக்கு இருந்த பெரிதான சேலஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கீதங்களுக்குரிய ராகங்களை பிக்கப் பண்ணுறதும் அந்த ராகங்களை ஒழுங்கான முறையில் வடிவமைக்கிறதும், அதுக்கு எங்களுக்கு நிறைய நேரம் எடுத்துகிட்டே போச்சு. மற்றபடி எல்லாவற்றையும் பரிசுத்தாவியானவர் அழகாக நேர்த்தியாக எந்த கஷ்டம் இல்லாமல் செய்து முடிக்க. ஒரு 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 மனுஷனை 3.5 மணி நேரம் அந்த பாடம் கேட்டிருக்காருன்னா கண்டிப்பாக அது அவருடைய ரட்சணைய நாளாக இருக்கலாம். ஏன்னா அவர் சந்திக்கப்பட்டு கண்ணீரோட மனம் திரும்பி இருக்காருன்னா, இன்னைக்கு நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போனால் இவங்க மேலே இருப்பாங்க, ஹை போஸ்டில் இருப்பாங்க நினச்சி போவாங்க, பரலோக ராஜ்யத்தில் இருக்க மாட்டாங்க. இவங்களா எங்க இருக்க போறாங்க நினைச்சு போவோம், அவங்க தான் பரலோகத்தில் இருப்பாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கு 3.5 மணி நேரம் ஒரு ஸ்டுடியோல உட்காந்து எல்லா வேர்ல்ட்லி ப்ரோக்ராமும் வேண்டான்னு சொல்லிட்டு கண்ணீரோட ஆண்டருடைய நாம மகிமைக்கென்று எஸ்பி பாலசுன்னு அவர் ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. கிறிஸ்தவ உலகத்துல வந்து தேவநாயகத்துல ஒவ்வொருவருக்கும் தேவநாயகத்துல ஒரு பெரிய பணி. இந்த ப்ரொஜெக்ட்ல பாடினவங்க பெரிய பெரிய சம்பவங்கள் உள்ள பூத்துக்கு போக முன்பதாக ஜெபம் பண்ண சொல்லி கேட்பாங்க. டோர்ஸ் அவைலபிளா இருக்கு, நாங்கள் எல்லாம் செய்து முடிச்சிட்டோம். ஒரு கையில ஒரு பெரிய பொக்கிஷத்தை வச்சுட்டு யாருக்கு வேணும் என்று கேட்டுட்டே இருக்கிறோம். ஆண்டவர் தான் சரியான ஆட்களை கொண்டு வந்து தான். ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ நமக்கு இதை விரும்புகிறாங்க, நேயர்கள் இதை வாங்கணும்னு விரும்புகிறாங்கன்னா அதுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு? நான் உங்களுக்கு வேண்டாம் இங்கே தொடர்பு கொள்ளட்டும், நம்முடைய வசன டிவியை அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம். ஓகே, அதுக்கு நமக்கு ஒரு பென் டிரைவாக நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போ விரும்புகிறவர்கள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுவீங்கன்னா நீங்கள் அதற்குரிய விலையும் அதற்குரிய கொரியர் சார்ஜையும் நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் பென் டிரைவ் வடிவத்தில் வாங்கி கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது காரில் போட்டுக்கலாம், உங்கள் வீட்டில் உள்ள செட்ஸில் நீங்கள் போட்டு தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தின் வல்லமையில் மிதக்கலாம். சர்வ